ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமேஸ் குக். நம்ம அமேஸ் குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் போர்ஸ் ஸ்கின் இருக்கிறவங்க வீட்டில் எப்படி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி ரொம்பவே ரிஃப்ரெஷிங்கான ஸ்மூத்தனிங்கான அந்த ஓப்பன் போர்ஸை வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணக்கூடிய ஸ்கின்னை வந்து பெறலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஓப்பன் போர்ஸ் ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து சின்ன வயசுலேயே ரொம்பவே வயசான தோற்றத்தை வந்து ஈஸியாக கொடுத்துரும். ஸோ இந்த ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளமை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து 3 இன்க்ரீடியன்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை எப்படி நேச்சுரலாகவே க்ளோயிங்காக நல்லா ஓப்பன் போர்ஸ் இல்லாமல் அன்ஈவனாக இருக்கிற ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே ஈவனாக எப்படி மாற்றுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த இதில் வந்து 2 பார்ட்ஸாக நான் பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் சீரம் அப்ளை பண்ணலாம், அடுத்ததான் வந்து ஃபேஸ் பேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் சீரம் ரெடி பண்ணுறதுக்கு, இந்த ஃபேஸ் சீரம் ரெடி பண்ணுறதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவு நான் டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கிறேன். அது கூடவே ரோஸ் வாட்டர் வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட்ஸ் அப்புறமா வந்து இதை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு காட்டன் டவல் வச்சு நல்லாவே ஃபேஸை வந்து கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த ஃபேஸ் பேக் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரா மில்க் தான், காய்ச்சாத பால் வந்து 1 டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் எடுத்துட்டதுக்கு அப்புறமா அது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபேஸ் நெக் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாமே இருக்குதோ, எங்கெங்கெல்லாம் ரிங்கிள்ஸ் எல்லாம் இருக்கோ, அங்கே எல்லாமே நல்லாவே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்புறமா நல்லாவே ட்ரை ஆக விட்டுருங்க. அந்த ஃபேஸ் பேக் வந்து நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வந்து ஒரு பிளெயின் வாட்டர் வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிவிடுங்க ஃபேஸை. அப்புறமா காட்டன் டவல் வச்சு நல்லாவே ஃபேஸை க்ளீன் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து மாய்ஸ்சரைசரோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு ரோஸ் வாட்டரோ கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா எந்த ஒரு ஃபேஸ் பேக் நம்ம அப்ளை பண்ணாலும் நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அந்த ட்ரைனஸை போக்குறதுக்காக தான் மாய்ஸ்சரைசராக நம்ம ஸ்கின்னை வந்து வச்சுருக்கிறதுக்காக நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா வந்து ரோஸ் வாட்டர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டே விட்டுருங்க. இதை ஒரு 3 டேஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக வந்து ஓப்பன் போர்ஸ் ப்ராப்ளமே உங்களுக்கு வந்து இருக்காது, அண்ட் உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே க்ளோயிங்காக தெரியும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்கின் ப்ராப்ளம்ஸை கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெமெடியை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் வந்து மறக்காமல் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் வந்து நல்லாவே வந்து ஓப்பன் போர்ஸ் இல்லாமல் கம்ப்ளீட்டாக கம்மியாகிடும். இந்த 3 டேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெமெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம அமேஸ் குக் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம அமேஸ் குக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபாலோயிங் வீடியோஸையும் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.